WWE விளையாட்டில் அனைவரையும் கவர்ந்த வீரர் ஜான்சினா. இவர் அந்த விளையாட்டில் இருந்து ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் 9வது பாகத்தில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளார். அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான விளையாட்டு போட்டிகளில் WWE போட்டியும் ஒன்று. WWE போட்டி என்றாலே இந்தியர்களுக்கு நினைவுக்கு வருவது ஜான்சினா தான். அந்த அளவுக்கு மிகவும் பிரபலமும் பிடித்த வீரராக திகழ்ந்தவர் ஜான்சினா. WWE போட்டிகளில் மட்டுமல்லாமல் பல்வேறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பல திரைப்படங்களிலும் கௌரவ மற்றும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். WWE போட்டியில் மற்றொரு புகழ்பெற்ற தி ராக் எனப்படும் டுவேன் ஜான்சன் ஃபாஸ்ட் அண்ட் பியூரியஸ் என்ற பெயரில் தொடர்ச்சியாக உருவாகி வரும் படங்களில் நடித்து வருகின்றார். இந்த படத்தில் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் நான் செயல்படுவேன் என ஜான்சினா தெரிவித்துள்ளார். வடச்சனை படத்தை தொடர்ந்து தனுஷுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன். அசுரன் என பெயரிடப்பட்டிருக்கும் இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு தனது வி கிரியேஷன்ஸ் நிறுவனம் மூலம் தயாரித்து வருகிறார். இப்படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக மலையாள நடிகை மஞ்சு வாரியர் நடிக்கிறார். பொல்லாதவன், மயக்கம் என்ன, ஆடுகளம் படங்களைத் தொடர்ந்து தனுஷின் அசுரன் படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறார். பூமினி எழுதிய வெக்கை நாவலை அடிப்படையாக வைத்து உருவாகி வரும் அசுரன் படத்தில் நடிகர் தனுஷ் அப்பா மகன் என்று இரண்டு தோற்றங்களில் நடித்து வருகிறார். படப்பிடிப்பை அடுத்த மாதத்துடன் முடித்துவிட படக்குழு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் படத்தின் டீசரை தனுஷின் பிறந்த நாளான July 28 வெளியிட படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்க. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள உடையாளூரில் ராஜராஜ சோழன் சமாதி குறித்து ஆய்வு நடத்த கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில கும்பகோணம் அருகே உள்ள ஒரு பகுதியில் நடந்த நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனர் ப. ரஞ்சித் கலந்து கொண்டு பேசினார். அவர் பேசும்போது ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் தான் ஆதி திராவிட மக்களின் நிலங்கள் பறிக்கப்பட்டது, அவரது ஆட்சி காலத்தை பொற்காலம் என்பார்கள், அது உண்மையல்ல. ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் இருண்ட காலம். தமிழகத்தில் சாதி கொடுமை அதிகம் நிகழ்ந்தது தஞ்சை மாவட்டத்தில்தான். எனவே ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தை இருண்ட காலம் என்கிறோம் என கூறினார். இயக்குனர் ரஞ்சித்தின் இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எனவே இயக்குனர் ரஞ்சித்தை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என இந்து மக்கள் கட்சியினர் தஞ்சை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் மகேஸ்வரனிடம் புகார் அளித்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பனந்தாள் போலீசார் இயக்குனர் ரஞ்சித் மீது மத சண்டையை தூண்டுவது, கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசுதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். 4வது முறையாக விஜய் சேதுபதியுடன் இணையும் ஐஸ்வர்யா ராஜேஷ் ரம்மி பண்ணையாரும் பத்மினியும் தர்மதுரை ஆகிய படங்களை தொடர்ந்து மீண்டும் நடிகர் விஜய் சேதுபதியுடன் இணைந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்க உள்ளார். இவர்கள் கூட்டணியில் உருவாகும் புதிய படத்துக்கான படப்பிடிப்பு நேற்று பூஜையுடன் தொடங்கியது. மேற்சொன்ன மூன்று படங்களும் கிராமப்புற பின்னணியில் தயாராகி உள்ள நிலையில் இந்த படமும் அத்தகைய பின்புலத்தில் உருவாக உள்ளது. இந்த திரைப்படத்திற்கு காப்பே ரணசிங்கம் என பெயரிடப்பட்டுள்ளது. கதாநாயகியை மையமாக கொண்டு உருவாகும் இந்த படத்தில் விஜய சேதுபதி சிறப்பு தோற்றத்தில் நடிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பி. விருமாண்டி இயக்கத்தில் உருவாக உள்ள இந்த படத்துக்கு சுதர்சன் ஸ்ரீனிவாசன் ஒளிப்பதிவு செய்கிறார். பாடல் வரிகளை வைரமுத்து எழுத ஜிப்ரான் இசையமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. இது மாதிரி பல சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க கிங்குட்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.